ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சென்னையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்ல வந்து ஜாப் ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், என்னென்ன பொசிஷனுக்கு கொடுத்துருக்காங்க, எல்லா டீடைல்ஸும் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னும் பல ஜாப் பற்றின தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பொசிஷன், எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படிங்கிறத பார்த்துலாம். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பொசிஷன் தான் கொடுத்துருக்காங்க, 12 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் எங்கன்னா சென்னை தான். இப்போ இதோட குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்துடலாம். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கு வந்து 8th நீங்கள் படிச்சிருந்தால் போதுமானது. இதோட சேலரி என்ன அப்படின்னா 15,700 to 50,000 வரைக்கும் தராங்க. ஏஜ் லிமிட் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 30 தான் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. பிசி, எம்பிசி, பிசியில் முஸ்லீமாக இருக்கீங்க, இல்லை டிஎன்சியாக இருக்கீங்க அப்படின்னா 32 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் ஆதரவற்ற விதவையாக இருக்கீங்க அப்படின்னா 35 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. முன்னாள் இராணுவத்தில் வந்து எஸ்சி எஸ்டி பிசி கேட்டகரிக்கு வந்து 53. அதே மாதிரி முன்னாள் இராணுவத்தில் வந்து எஸ்சி எஸ்டி பிசி இல்லாதவங்களுக்கு வந்து 48 சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு உச்ச வயது வரம்பு கூடுதலாக இருக்கும், 10 கூடுதலாக கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். இதோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி சில ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இது சில ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா, இந்த நபர்களை வந்து தேர்வு செய்யவோ, இப்போ அப்ளை பண்ணவங்களை தேர்வு செய்யவோ, இல்லை நேர்காணல ஒத்தி வைக்கவோ, அது மட்டும் இல்லாமல் இந்த இதே கேன்சல் பண்ணவோ அதிகாரம் வந்து இந்த தலைமைச் செயலகத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தேவைப்பட்ட எழுத்து தேர்வும் நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை எப்படி ஃபில் பண்ணுறேன்னு பார்த்துடலாம். நேம் ஆஃப் த அப்ளிகண்ட், உங்களுடைய நேம் எழுதிக்கோங்க, உங்களுடைய இன்ஷியலும் போட்டுக்கோங்க. அடுத்து உங்களுடைய கார்டியன், ஃபாதர் இல்லைனா ஹஸ்பண்ட், அந்த யார் இருக்காங்களோ அவங்கள போட்டுக்கோங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த், உங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த பாலினம், அதாவது ஃபீமேலாக மேலாக, அதுவும் போட்டுக்கோங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் போட்டுக்கோங்க. அடுத்து உங்களோட ரிலீஜியன் என்ன, உங்களுடைய பிசிஐ எம்பிசிஆ கம்யூனல் கேட்டகரி வந்து பிசிஐ எம்பிசிஆ, அதையும் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க, போட்டுக்கோங்க. கம்யூனிட்டி, எந்த கம்யூனிட்டியில் நீங்கள் வருவீங்க. அடுத்து நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்து உங்களோட மொபைல் நம்பரையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, உங்களோட ஆதார் நம்பரையும் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்க அப்படின்னா எஸ்என் கொடுங்க, இல்லை நோன் கொடுங்க. அதே மாதிரி தான் ஆதரவு பெற்ற விதவையாக இருந்தால் எஸ்என் கொடுங்க, இல்லை நோன் கொடுங்க. மாற்றுத்திறனாளியாக இருந்தால் நீங்கள் எஸ்என் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துருங்க. அடுத்து தமிழ் வழியில் நீங்கள் கல்வி பயின்றிருந்தால் எஸ்ன்னு கொடுங்க. அடுத்து உங்களோட அட்ரஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பின்கோடோட டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட ஃபோட்டோகிராஃபும் சிக்னேச்சரும் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த சைஸ் எவ்வளோ இருக்கணும்னா 20 KB to 100 KB வரைக்கும் தான் இருக்கணும். அடுத்து இந்த டிக்ளரேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இந்த பாக்ஸ்லேருந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு உங்களுடைய கேப்சாவை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான். அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா 14/2/2021 5:30 இந்த அப்ளிகேஷன் வந்து சென்ட் ஆயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரோஜன் உள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சென்னையில் இருக்கிற கண்டிடன்ஸ் மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட நல்ல நிறைய பயனுள்ள தகவல்கள் வந்து நம்ம வீடியோவில் போட்டுட்ருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.